என்னோட மொபைலில் இருந்து யாருக்காவது நான் கால் பண்ணுறப்ப கால் எண்டடு அப்படின்னு இந்த மாதிரி எனக்கு வந்து ப்ராப்ளம் வந்து ஷோ ஆகுது. இது போல் உங்களுக்கும் வந்து ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா இதை எப்படி வந்து சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத இதிலிருந்து பார்க்கலாம். உங்கள் மொபைலில் ரைட் சைட் ஸ்விப் டவுன் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளைட் மோடு இருக்கும். இந்த ஃப்ளைட் மோடை வந்து ஒரு 5 to 10 seconds வந்து ஆன் அண்ட் ஆஃப் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகலாம். அப்படியும் உங்களுக்கு வந்து சால்வ் ஆகலை அப்படிங்கிறப்ப உங்களோட மொபைலில் வந்து செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஜியோ சிம் வந்து யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, நான் வந்து ஜியோ சிம் யூஸ் பண்ணுறதால இந்த மெத்தடை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஜியோ சிம் யூசர்ஸுக்கு கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் வந்து ரிசால்வ் ஆகிடும். ஸோ உங்களோட மொபைல் செட்டிங்ஸை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. மொபைல் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிட்டு இங்கே சிம் கார்ட்ஸ் அண்ட் மொபைல் நெட்ஒர்க்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த இடத்த கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு வந்து சிம் கார்ட்ஸ் என்ன எத்தனை போட்டிருக்கீங்களோ அதை காமிப்பாங்க. நான் வந்து ஜியோ சிம் யூஸ் பண்ணுறேன், சிம் ஒன்று. ஸோ நான் வந்து என்னோடய ஜியோ சிம்மை வந்து ஜஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே யூஸ் ஓல்டி அப்படின்னு இருக்கும். ஸோ ஓல்டியில் யூஸ் பண்ணால் மட்டும்தான் ஜியோ சிம்மில் வந்து கால் வந்து பண்ண முடியும். ஓல்டி டிசபிளில் இருந்ததால் எனக்கு வந்து கால் வந்து சரியாக போகலை. இப்போ நான் அதை அகைன் வந்து எனபிள் பண்ணிவிட்டேன். ஆல்ரெடி உங்களுக்கு எனபிள்லேயே இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு டிசபிள் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து எனபிளை வந்து பண்ணுங்கள். இப்படி பண்ணுறோம்மா உங்களுக்கு வந்து இந்த கால் ஏண்டட் ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு வந்து ரிசால்வ் ஆகலாம். அண்ட் தென் இப்படியும் உங்களுக்கு வந்து சால்வ் ஆகலாம் அப்படிங்கிறப்ப உங்கள் மொபைலை ஜஸ்ட் வந்து ஒன்ஸ் வந்து ரீபூட் பண்ணுங்கள். ஒரு வாட்டி சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆன் பண்ணுறப்ப உங்களுக்கு இப்படி வரக்கூடிய இந்த கால் ஏண்டட் ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு வந்து சால்வ் ஆகலாம். ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்கள் நண்பா. தேங்க்யூ.